வணக்கம் மக்களே. ஸோ பிக்பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ தரமான ஒரு ப்ரோமோவாக இருக்குது. வைல்ட் கார்டை எதுக்கு வீட்டுக்குள்ளே அமைச்சாங்களோ அது கரெக்டாக நிறைவேறுது. பட் இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை நம்ம காலையிலேயே ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது உண்மையாகவே நடந்துருச்சு அப்படின்றது தான். என்ன பிளான் பண்ணாங்கன்னா, காலைல ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் மற்றும் விசித்திரா அனுப்புறது தான் பிளான். இது இந்த பிளானை முழுக்க முழுக்க போட்டவர் வந்து பிரதீப் அவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதால் யாருக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு நான் சொன்னால், பூர்ணிமாவுக்கு முழுக்க முழுக்க பேக் ஃபயர் ஆக போகுது. ஏன்னா போன வாரம் பெஸ்ட் கேப்டன்ற ஸ்டார் வாங்கினாங்களே, பட் இந்த வாரம் வந்து ஒஸ்ட் கேப்டன்ற ஸ்டார் வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒஸ்ட் கேப்டனை விட கேவலமான கேப்டன்ற மாதிரி பேர் வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளானாக வேணால் நீங்கள் பார்க்கலாம். அது மிகப்பெரிய சேஃப் கேமாக அமைய போது ஒரு பொட்டன்ஷியல். ஏன்னா அங்கே செலெக்ஷனே இங்கே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்ன நடக்குதுன்னா, ஸோ ப்ரோமோவில் லிவிங் ஏரியாவில் வந்து உட்கார வச்சு ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு 6 பேரை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த 6 பேர் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, போர்டில் 6 ரீசன் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அவங்க நைட்டு வந்திருக்காங்க, காலையில் இதை பண்ண வேண்டியது இருக்குது. பட் அங்கே ரீசன் கொடுக்கப்பட்டிருக்க ரீசனுக்கு ஏற்ற மாதிரி 6 பேரை நாமினேஷன் பண்ணோம். ஆனால் அவங்க ரீசன் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த 6 பேர் தான், நீ என்ன ரீசன் வேணாலும் கொடு அப்படின்னால கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது. இது முழுக்க முழுக்க பிரதீப்போட இன்ஃப்ளூயன்ஸால் நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோமோவை பற்றி நம்ம பேசிடுவோம் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நான் நம்ப மாட்டேன், இவரை நம்ப மாட்டேன் அப்படின்ற பேரில் வந்து டைலாக் படிச்சுட்டு ஆளை சொல்ல வரும்போது, பூர்ணிமா பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி பிரதீப்போட டைலாக் வருது. பிரதீப்போட திட்டம் தான் இது, விசித்திரவை டார்கெட் பண்ணணும்னு நினச்சார், பண்ணிட்டார். இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தினேஷை சொன்னாங்க ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன்னொன்னே. தினேஷ் அடுத்து அர்ச்சனா அடுத்து அன்னபாரதின்ற மாதிரி வரிசையாக டார்கெட் பண்ணும்போது, அர்ச்சனா புரியுதா நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, ஆமாக்கா கேங்கப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 6 பேரையும் ஸ்மால் பாஸ்க்கு அனுப்பிச்சு விட்றாங்க. அதில் தினேஷ் மட்டும் விவாதம் பண்ணுறார். என்னென்னா, நீங்கள் நீங்கள் உங்கள் டிசிஷன் எடுக்கலைங்க, மற்றவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தீங்க, நீங்கள் ஓனாக உங்கள் டிசிஷன் எடுக்கணும், ஓன் டிசிஷனே நீங்கள் எடுக்கல, மற்றவங்க சொல்லி தான் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு வேலிடான பாயிண்ட் வைக்கிறார். கரெக்டான பாயிண்ட், கேப்டன் வந்து தனி முடிவு தான் எடுக்கணும், இது முழுக்க முழுக்க கேப்டன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றத தனித்துவமாக நின்று கேட்குறாரு பாருங்க தினேஷ். ஹேட்ஸ் ஆஃப் தினேஷ் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு டிசிஷன் கேப்டன் தனியாக எடுக்கணும், பட் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அந்த குரூப்பாக கூட்டமாக சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது ஓகே, அவங்க எடுத்திருக்காங்க முடிவு பண்ணிட்டாங்கன்ற ஓகே. பட் அதை வந்து தனித்துவமாக டிசிஷன் எடுக்கணுன்றதை அங்கே புரிய வைக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து தினேஷுக்கு அமையும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா கேட்குறாங்க, நீங்கள் வந்து கூட்டமாக சேர்ந்து அடிக்கிறீங்களா? ஆமாங்க, நாங்கள் கேம்ப் பண்ணிக்கிறாங்க டார்கெட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மாயா அந்த கூட்டணி வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. சரி, கேங்கப் பண்ணி டார்கெட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் ஸ்மால் பாஸுக்கு போயிருக்க ஆள்லாம் யாருன்னு தெரியல, 5 வைல்ட் கார்டு கூட யாருக்கு இருக்குது? விசித்ரா குல்தி. அங்கே வேறு லெவல் சம்பவத்தை செய்ய போகிறாங்க பாருங்கள் அந்த வைல்ட் கார்டு போனது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் பாஸுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிருப்போது. ஸோ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இனிஷியல் பார்வையில். ஏன்னா இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ இந்த விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு கிளியராக புரியுது. சரி, குறிப்பிட்ட அந்த 6 ரீசன் என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கரெக்டாக பூர்ணிமா சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம்ல. அந்த 6 ரீசனை மட்டும் நான் படிக்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. இந்த நம்பர் இந்த வீட்டில் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற கான்செப்டில் தான் தினேஷ் கொடுத்துருக்காரு. சரி ஓகே, அவர் வந்த விஷயங்கள் இம்ப்ரெசிவாக இல்லை, இதை பேசி நாமினேட் பண்ணிங்க, ரைட்டு, விட்டுருவோம். அடுத்து, இந்த நபர் நான் அன்பு காட்டுவேன் ஆனால் நம்ப மாட்டேன். எப்படிங்க வந்து இவங்களை பார்த்து எப்படி அன்பு காட்டுவீங்க ஆனால் நம்ப மாட்டேங்குதல்ல, இந்த டைலாக் யாருக்கு சொல்லியிருப்பாங்க? ஒரு இதுவே இல்லையே அந்த டைலாக்கும் ஆள் சொல்கிறதுக்கும் எப்படிங்க? நீங்கள் பழகினா தானே அன்பு காட்டுவீங்க, பழகாமே எப்படி அன்பு காட்டுவீங்க நான் நம்ப மாட்டேன் எப்படி அந்த டைலாக்ல ஒருத்தரை நாமினேட் பண்ண முடியும்? அந்த டைலாக் மிஸ் ஆகுதா? அடுத்து 3வது பாருங்கள், ஒரு நம்பர் நான் நம்புவேன் ஆனால் மதிக்க மாட்டேன், நம்புவேன் மதிக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ நம்பிக்கையே வந்து அவங்க கூட பழகனா பேசினா தான் நம்பிக்கை வரும், ஆனால் நம்ப மாட்டேன் இதுக்கும் சான்ஸே கிடையாது. 4வது, ஒரு நபர் எனக்கு முக்கியம் ஆனால் இந்த வீட்டில் முக்கியம் இல்லை. ஸோ இந்த டைலாக் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பேசின டைலாக் தான், ஒரு நபர் எனக்கு முக்கியம் ஆனால் இந்த வீட்டில் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்றது. இதுவும் ஓரளவுக்கு ஃபேராக போகலாம், உங்களை இம்ப்ரெசிவாக இருக்குது, பட் நான் வெளியே வந்து பேசுகிறேன் இந்த கேமில் வேணாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த ரீசன் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நபர் நான் மதிப்பேன் ஆனால் அன்பு காட்ட மாட்டேன், யாரை மதிக்கிறாங்க யாரை அன்பு காட்ட மாட்டாங்க. ஓ, இதை வந்து இது ஓகே தான், அவங்க மேலே இருக்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, ஆனால் நான் அன்பு காண அவங்க மேலே மதிப்பு இருக்குது. ஸோ அந்த கானா பாலா மேலே மதிப்பு இருக்குது, ஆனால் அன்பு காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது கூட எனக்கு ஃபேராப்பட்டது. ஒரு நபர் அவருடைய ஆட்டம் முடிந்து விட்டது, யார் இவங்க வீட்டுக்குள்ளேயே இப்போ தான் வந்திருக்காங்க, ஆட்டம் முடிந்து விட்டது, இந்த மாதிரி டைலாக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக போது பூர்ணிமா பொறுத்த வரையும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் வேறு 6 பேர் அங்கே அமைச்சிருக்காங்க. என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிருந்தது என்னென்னா, ஸோ அவங்க கனெக்டே இல்லாமல் இருக்கவங்கள எல்லாம் ஒன்று சேர்த்து கனெக்டாக வச்சு ஒரு மிகப்பெரிய கேம் பிளானை வெடிக்க செய்ய போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லாதவங்கள மொத்தமாக குரூப் சேர்த்து கனெக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய குரூப்பாக சேர்ந்து வச்சு செய்கிறதுக்கான சம்பவம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே, வேறு லெவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.